வணக்கம், நான் பிருந்தக. இன்றைய தினம் நாட்டில் மேலும் 3522 பேருக்கு COVID-19 தொற்று செய்யப்பட்டிருப்பதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா அறிவித்திருக்கிறார். இவர்கள் அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தனியோடு தொடர்புடைய மேலும் தெரிவித்திருக்கிறார். இதன்படி நாட்டில் ஒட்டுமொத்த COVID-19 தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 411,290 உயர்வடைந்திருக்கிறது. மேலும் உயிரிழந்தவருடைய எண்ணிக்கை 7,948 பதிவாகியிருக்கிறது. தொழிலுக்காக வெளிநாடு செல்லும் நபர்களிடமிருந்து பதிவு கட்டணமாக 16,416 ரூபாவினை அறவிட உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கிறது. அந்த பணியகத்தினுடைய மேலதிக பொது மேலாளர் மங்கள ரந்தனிய இதை தெரிவித்திருக்கிறார். குறித்த கட்டணத்தை செலுத்தி பதிவு செய்து கொள்ளும் நபர்கள் தொழிலுக்காக வெளிநாடு செல்வதற்கு முன்னர் அவர்கள் செல்லும் நாட்டுக்கு அமைய தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இவர்கள் தொழிலுக்காகத்தான் வெளிநாடு செல்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் தடுப்பூசி வேலை திட்டத்தில் இவர்களை இணைத்துக் கொள்ள முடியாது எனவும் அந்த விடயத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் சைனோஃபார்ம் தடுப்பூசி ஏற்றிக் கொண்டவர்கள் வெளிநாடு செல்ல முடியாது என்ற நிலை தற்போது இல்லை என்று சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. ஸ்வீடன், ஹங்கேரிய, கனடா, ஈராக், ஜோர்டான், மாலைதீவு, வடகொரியா, கட்டார், பாகிஸ்தான், இந்தோனேஷியா உள்ளிட்ட பல நாடுகள் சைனோஃபார்ம் தடுப்பூசிக்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. மேலும் பல நாடுகள் குறிப்பிட்ட தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டும் என்று பெயர் குறிப்பிடவில்லை என்பதோடு தனிமைப்படுத்தல் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த நாடுகளுக்குள் பிரவேசிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் COVID-19 காரணமாக மரணித்த ஒருவருடைய சரீரத்துக்கு பதிலாக வேறு ஒருவருடைய சரீரத்தை தகனம் செய்வதற்கு அனுப்பப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. திருமுருகண்டி பகுதியைச் சேர்ந்த 75 வயதான ஒருவர் உயிரிழந்த நிலையில் PCR சோதனைகளுக்காக அவருடைய சரீரம் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. எனினும் அவருக்கு COVID-19 தொற்றுறுதியாகவில்லை என உயிரிழந்தோருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில் அவருடைய சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு வைத்தியசாலைக்கு சென்றிருந்த உறவினர்களுக்கு சரீரம் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. COVID-19 காரணமாக மரணித்த வேறு ஒருவருடைய சரீரத்துக்கு பதிலாக திருமுருகண்டி பகுதியைச் சேர்ந்த 75 வயதானவருடைய சகனம் உடலம் தகனம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து 75 வயதான நபருடைய மனைவி வைத்தியசாலை காவல்துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நவம்பர் மாத இறுதிக்கு முன்னர் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி டோஸ்கள் இரண்டையும் செலுத்த உள்ளதாக சுகாதார அமைச்சர் கேஹரி ரம்புகுல தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு முன்னர் நாட்டினுடைய 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் கோவிட் தடுப்பூசி செலுத்தி நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இன்று முற்பகல் சுகாதார அமைச்சர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயம் தெரிவித்திருக்கிறார். மேலும் சிலாபம் பகுதியில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்ட சிறுவர்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் வைத்தியர் உள்ளிட்ட இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிறது. தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் தினுஷ பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். நாட்டில் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு இதுவரையில் அனுமதி வழங்கப்படாத நிலையில் அவர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வைத்தியர் மற்றும் குடும்ப நல சுகாதார அதிகாரி ஆகியோரை இவ்வாறு இடமாற்றப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட பிரதேச சுகாதார சேவைகள் பணிப்பாளர் விசேட வைத்தியர் தினுஷ பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இவையிலான இன்றைய தினம் காணொலி வாயிலாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள். இவை தொடர்பாக மேலதிகமாக அறிந்து கொள்ள சூரியன் வானொலி கேளுங்கள். எங்களை சமூக வலைதளங்களில் பின்தொடருங்கள். மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம். வணக்கம்.